சென்ட்ரிஃபியூகல் பம்ப்ஸோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் பற்றி இந்த வீடியோலாம் பார்க்கலாம். இதுதான் இம்பெல்லர். இந்த இம்பெல்லர் தான் ஹார்ட் ஆஃப் தி சென்ட்ரிஃபியூகல் பம்ப்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சீரீஸ் ஆஃப் கர்வ்டு வெயின்ஸ் இருக்கும். இதை ஷ்ரவுடு பிளேட்ஸ்குள்ளே ஃபிட் பண்ணியிருப்பாங்க. இம்பெல்லரை எப்பயுமே தண்ணிக்குள்ளே மூழ்கி இருக்க மாதிரி வச்சுருப்பாங்க. இது ஏன்னா அப்போ தான் இம்பெல்லர் ரொட்டேட் ஆகிற அப்போ அதை சுற்றி இருக்க தண்ணி ரொட்டேட் ஆகும். இதனால் அங்கே இருக்க வாட்டர் பார்ட்டிகல்ஸ்க்கு ஒரு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் கிடைக்கும். இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸால் அங்கே இருக்க வாட்டர் பார்ட்டிகல்ஸ் ரேடியலாக மூவும், அதாவது ஒரு சர்க்குலர் பாத்திர வெளியே போகும். இம்பெல்லரோட ரொட்டேஷன்லேருந்து போகிற மெக்கானிக்கல் எனர்ஜி வாட்டர் பார்ட்டிகல்ஸில் கைனெட்டிக் எனர்ஜியும் ப்ரெஷரையும் இன்க்ரீஸ் பண்ணும். இதனால் சக்ஷன் சைடில் வாட்டர் வெளியே போகும். இப்படி வெளியே போகிறதுனால சக்ஷன் சைடில் ஒரு நெகட்டிவ் ப்ரெஷர் உருவாகும். அங்கே உருவாகி இருக்க லோ ப்ரெஷரை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக ஹை ப்ரெஷர் வாட்டர் அந்த இடத்துக்கு போகும். இப்படி இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ்ஸாக திருப்பி சென்ட்ரிஃபியூகல் பம்பை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இம்பெல்லரில் வாட்டரே இல்லைன்னு வைங்களேன், அந்த இடத்துல வெறும் ஏர் இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ அந்த ஏரை வச்சுக்கிட்டு சென்ட்ரிஃபியூகல் பம்பால் சக்ஷன் சைடில் ஒரு லோ ப்ரெஷரை உருவாக்க முடியாது. அப்படி லோ ப்ரெஷரை உருவாக்கலைன்னா அதால் வாட்டரை சக் பண்ண முடியாது. இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ப்ரைமிங்னு சொல்லுவோம். ப்ரைமிங் பண்ணும்போது சென்ட்ரிஃபியூகல் பம்பை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல வாட்டர் இருக்க மாதிரி நம்ம பார்த்தோம். இம்பெல்லரை ஒரு கேசிங்குள்ளே வச்சிருவோம். இந்த கேசிங் வந்து வாட்டர் வெளியே போகிறதுக்கு ஏற்ற மாதிரி வசதியாக வச்சுருப்பாங்க. இந்த கேசிங்கோட டிசைன் பற்றி பார்க்கலாம். வாட்டர் ஃப்ளோயிங் டைரெக்ஷனில் ஏரியா இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. இப்படி பண்ணுறதுனால நம்ம எக்ஸஸ் ஆகிற வாட்டர் அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதனால் எக்ஸிட் ஃப்ளோ வெலாசிட்டி நம்மளால் கம்மி பண்ண முடியும். இப்படி எக்ஸிட் ஃப்ளோ வெலாசிட்டி குறையிறதுனால நம்மளால் ஸ்டாட்டிக் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ண முடியும். இப்படி ஸ்டாட்டிக் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நம்ம சிஸ்டமோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை கம்மி பண்ணலாம். இம்பெல்லரோட வெயின்ஸை பற்றி நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். இது ஸ்டேட் ஆஃப் தி ஆர்க் ஐ கன்ஃபிகரேஷன் பண்ண பேக்வர்ட் கர்வ்டு வெயின்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பார்க்குற வெயின் கிர்லோஸ்கார் பம்ப் மாடல்லேருந்து எடுத்தது. சக்ஷன் சைடில் இருக்க ப்ரெஷர் வாட்டரோட வேப்பர் ப்ரெஷரோட கம்மியாச்சுன்னா ஒரு டேஞ்சரஸ் ஃபினாமினல் நடக்கலாம். அதாவது அங்கே இருக்க வாட்டர் பாயில் ஆக ஆரம்பிச்சிடும். இப்படி பாயில் ஆகிறதுனால இம்பெல்லரோட மெட்டீரியலை அந்த வாட்டர் டேமேஜ் பண்ணிடும். இந்த ஃபெனாமினா தான் நம்ம கேவிடேஷன்னு சொல்லுவோம். சக்ஷன் அடி எவ்வளோ அதிகமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சக்ஷன் சைடில் வாட்டரை லிஃப்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற ப்ரெஷர் ரேட் கம்மியாக இருக்கணும். அப்போ தான் கேவிடேஷன் நடக்காது. இந்த ஃபேக்டை பேஸ் பண்ணி தான் எல்லா சென்ட்ரிஃபியூகல் பம்ப்ஸுக்குமே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே செக்ஷன் ஹெட் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம பார்க்குறது என்க்ளோஸ்ட் இம்பெல்லர். நம்ம அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி செமி ஓப்பன் இம்பெல்லரையும் ஓப்பன் இம்பெல்லரையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒர்க்கிங் ஃப்ளூயிட் ரொம்பவே பிசு பிசுப்பாக க்ளாகியாக இருந்துச்சுன்னா நம்ம ஓப்பன் இம்பெல்லரை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஓப்பன் இம்பெல்லர் லெஸ் எஃபிஷியன்ட். சென்ட்ரிஃபியூகல் பம்ப்ஸோட மெக்கானிக்கல் டிசைன் ரொம்பவே குழப்பமானது, கஷ்டமானதுன்னு சொல்லலாம். ஷாஃப்ட் மூலமாக நம்ம இம்பெல்லரையும் இண்டக்ஷன் மோட்டாரையும் கனெக்ட் பண்ணியிருப்போம். பம்போட கேசிங்குள்ளே ப்ரெஷர் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இந்த ப்ரெஷரால் வாட்டர் லீக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்படி வாட்டர் லீக் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒரு பர்ஃபெக்டான கேசிங், சீலிங், அப்புறம் ஸ்டஃபிங் பாக்ஸ் மெக்கானிசம் பண்ணியிருக்கணும். இம்பெல்லரை பேரிங்ஸ் கூட ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் சக்ஷன் சைடில் இம்பெல்லர் கூட பேரிங்ஸ் இருக்கக்கூடாது, ஏன்னா இப்படி வைக்கும்போது அது வாட்டர் ஃப்ளோ பாதிக்கும். இதனால் பேரிங்ஸை இன்னொரு எண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இம்பெல்லரை கேன்டிலிவர் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஹை ஃப்ளோ ரேட் பம்ப்ஸோட லைஃப் டைம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கூலிங் ஆயிலை பின்னாடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட்.